வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்திரோடைய இன்றைய செய்தி. இன்றைக்கு ஒரு சின்ன கருத்து ஒன்று பார்க்கலாம். அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்று, அந்த வீட்டில் வேலைக்காரராக ஒருத்தர் வாழ்ந்து வர்றாரு. அவர் வந்து அந்த வீட்டில் அந்த யஜமானி அம்மா மட்டும்தான் அப்போ இப்போ என்ன வேணும் எதை வேணும் கொடுப்பாங்க. கொஞ்சம் சம்பளம் கம்மியான சம்பளம் தான் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அந்த வீட்டுக்கு யஜமானர் இருக்கார் இல்லையா, ஓனர், அவர் வருவார். இந்த வேலைக்காரர் வணக்கம்லாம் வைப்பார், அவர் கண்டுக்க மாட்டார். வாயால் வணக்கம் வணக்கம்னு தான் சொல்லிகிட்டு இருப்பார் இந்த வேலைக்காரர். அவர் எதை பற்றியும் கண்டுக்க மாட்டார். அப்படி கண்டுக்காதவர் அப்படி போயிட்டுருக்கு. நாளடைவில் என்னன்னாதான் இந்த வேலைக்காரர் வந்து சாப்பாடு கொஞ்சம் ஏற்படுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த குப்பைகளில் கொட்டுவாங்க இல்லையா, ஒரு சிலர் இந்த இட்லி பாதி மடித்து போடுறது, இந்த மாதிரி முதல் நாள் சாப்பாடு போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பித்தார். இதை பார்க்குறத ஒரு நாள் இந்த எஜமானர் பார்த்துட்டார். அதுலேருந்து இந்த வேலைக்காரர் போய் பார்க்க போகிற போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவார், ஒரு பையில் ஒரு குடும்பத்துக்கு தேவையான மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு கொண்டு போய் இந்த வச்சுருவார். இவர் போய் எடுத்துகிட்டு போயிடுவார் இந்த வேலைக்காரர். இது நடந்துக்கிட்டு இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். இப்போது சம்பளத்தை பற்றி எதுக்கும் உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறதில்ல இந்த யஜமானி அம்மாட்ட இந்த வேலைக்காரர். நாளடைவில் என்ன ஆகுது, ஒரு வாரமாக அந்த சாப்பாடு வைக்க வேண்டிய இடத்துல அந்த சாப்பாடு இல்லை. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் விஜயமான வீட்டை போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏன் இவ்வளோ நாள் இல்லை திடீர்னு இப்போ எப்படி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு வாரமாக சாப்பாடு வச்சுருந்தாங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சிக்கல, இப்போ கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அம்மா ஓங்கி ஓன்னு அழறாங்க. என்ன ஏன் அழறீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்லை இவ்வளோ நாளாக உங்கள் எஜமானர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஏழு குடும்பத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். ஆறு பேரை நான் பார்த்துட்டேன், ஏழாவது ஆள் உனக்கு தான் கொடுத்துருக்காரு, இப்போ அவர் இறந்து ஒரு வாரம் ஆகுது, அதனால தான் உனக்கு சாப்பாடு இங்கே வரல அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். நம்மளை வணக்கம் சொல்லி திருப்பி வணக்கம் சொல்லாத ஒரு மனுஷன் நமக்கு சாப்பாடு வச்சாரா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு சரின்ட்டு போயிடுறார். மறுநாள்லேருந்து இந்த அம்மாவுடைய பையன், அவர் ஓனருடைய பையன் இருக்கார் இல்லையா, அவர் போய் சாப்பாடு வீட்டுக்கே கொடுத்துட்டு வர்றார். அவர் வரும்பொழுதெல்லாம் இந்த வேலைக்காரர் என்ன சொல்லுவார், வாங்க ஐயா வணக்கம் நன்றிக்கு எல்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த பையனை இவர் இந்த ஓனர் மாதிரியே எதையும் கண்டுக்கிறதில்ல. இவருக்கு ரொம்ப டென்ஷன், நிப்பாட்டி நான் இவ்வளோ தூரம் வணக்கம் சொல்கிறேன், எனக்கு பதில் வணக்கம் கூட சொல்ல மாட்டீங்களே, உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பையன் நின்று சொல்கிறாரு, நீங்கள் எதுவும் சொல்கிறீங்கன்னு தெரியுது, எனக்கு எங்கள் அப்பா மாதிரி காது கேட்காது, அதனால் நீங்கள் சொன்ன வணக்கங்கள் எனக்கு தெரியல அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாப்ல. ஆக நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் உண்மை நினச்சிடாதீங்க. இது தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நமக்கு தெரியலன்னு வேணால் நினச்சிக்கலாமே தவிர நம்ம நேரடியாக அதை போட்டு குழப்பிக்க கூடாது. நம்மளை மதிக்கலை அவங்க, நம்மகிட்ட பேசலை, நம்மளை வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா அவங்க தரப்பு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இதனால தான் நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே என்பவர்களே, மற்றவங்களை பற்றி நம்ம ஈசெய்தி இடப்பட்டக்கூடாது. முடிந்தவரை அவங்களுடைய பர்சனல் பிரச்சனை எதாவது இருக்கலாம், அதனால் அவங்க நம்ம பேசாமல் கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே ஒருத்தர் தப்பாக எடுத்துட்டு அப்புறமா நம்ம பின்னாடி வருந்திய பிரயோஜனம் இல்லை, சரிங்களா. ஆகவே என்பவர்களே, வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கு மனசு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளோதான். அப்படி கஷ்டப்படுத்திட்டோம்னாக்கா மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், எந்த வகையில் நமக்கு திருப்பி இன்ஜெக்ஷன் போட்டுருவான். அதில் வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வாழறது தான், அதான் வாழ்க்கை. எந்த வகையிலையும் அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்தோம்னா நமக்கு வேறு எந்த வகையில் தொந்தரவு வந்துடும். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே போகிறோம், வாழ்க்கை நிச்சயமாக ஜொலிக்கும். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.